ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பிரேமா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட்டை வச்சுதாங்க கேக் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. அதுக்கு 4 ஹாப்பி ஹாப்பி பிஸ்கட் வாங்கியிருக்காங்க. இதை நம்ம உடச்சி போட்டுக்கலாம். பாருங்கள், எப்படி நல்லா உடச்சி போட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா பவுடராக வரும். பிஸ்கட் கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். அதை ஒரு பாருங்கள், இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் ஒரு கப் அளவு பால் எடுத்துருக்கேன். இது மிக்ஸ் பண்ணுறப்பவே நம்மளுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தேவையோ பால் அந்தளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஒரு நம்ம எந்த இதில் கேக் இது பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா எண்ணெயை தேய்ச்சிக்கலாங்க. நான் இந்த கிண்ணத்தில் தான் பண்ண போகிறேன், அதனால் இதில் நல்லா ஃபுல்லாக எண்ணெய் விட்டுருக்கேன். பாருங்கள், இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு அதை ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாங்க. மூடிக்கலாம், ஸ்டாண்ட் போட்டுக்கலாங்க. இதில் ஸ்டாண்ட் போட்டு மூடிக்கலாம். பாருங்க, ஒரு ஈனோ சேர்த்துக்கலாம். ஈனோ சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாதுங்க, உடனே சேர்த்துட்டு உடனே மிக்ஸ் பண்ணி உடனே மாற்றிடணும். இப்போ மாற்றிக்கலாங்க, ஊற்றிக்கலாம். நல்லா 2 டைம் இப்படி பண்ணிவிட்டு எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. அப்புறம் வச்சுட்டு மூடிக்கலாங்க. இந்த டைமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாங்க. மேலே கொஞ்சம் நட்ஸு சேர்த்துட்டோன்னா பாதாம் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம். நான் பாதாம் சேர்த்துருக்கேன். மூடிக்கலாங்க. மூடிட்டு ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே மூடியே இருக்கட்டும். அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ரெடி ஆயிருங்க. ஓப்பன் பண்ணலாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவு நல்லா எலுமி வந்துருச்சு. பாருங்கள், இந்த டைமில் இது பார்த்தோன்னா பாருங்கள், எதுவுமே ஒட்டவே இல்லை, ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறணுங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எடுத்துக்கலாம். ஆறிடுச்சிங்க. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சு ஒரு தட்டு தட்டிக்கலாங்க. எங்கே போங்க, இப்படி நல்லா இப்படி தட்டினா க்ளீனாக வந்துடுங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. பாருங்கங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா எதுவுமே இது பண்ணாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இங்கே பாருங்கங்க, சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரி நீங்களுமே செஞ்சு பாருங்கங்க. நல்லா அங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.